சூர்யா வந்துட்டு டேரக்டர் பாலா கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா இருந்தது. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்துச்சு வணங்கான் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்து வேறுபாடு காரணமா படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு சூர்யா டேரக்டர் ஹரி கூட சேர்ந்து படம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? சூர்யாவும் ஹரியும் ஆல்ரெடி நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க தி சிங்கம் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஹரி டேரக்ஷன் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இது வெரி கான்ட்ரவர்ஷியல், ஆனா ஹரி அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு காம்போ எனக்கு ரொம்ப. ஸோ எப்பயுமே கண்டிப்பா அந்த சவுத் சைட்ல அந்த மாதிரி தான் படம் எடுப்பாங்க இல்லையா? எப்படி இருக்கும் சூர்யா பழைய அந்த வேல் லுக் எல்லாம் பார்த்தா வேட்டியோட? அவரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க, படம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்ததுன்னா எல்லாருமே பார்ப்பாங்க, அவரோட ஃபேன்ஸ் இனிமே பார்ப்பாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, கமர்ஷியல் ஹிட் ஆகிடும், படம் அஸ் சச் கண்டென்ட் ஹிட் ஆகுமா இல்லையாங்கிறது படத்துல தான் கதையை பொறுத்தாரு. ஸோ இந்த காட்சிட்டு அப்படியே பல்காக வந்துட்டு நம்ம ஹரி சார் கொடுக்க போகிறதாகவும் அருவான்ற டைட்டில் படம் ஸ்டார்ட் ஆக போகிறதாகவும் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. மேபி இருந்தால் எப்படி இருக்கும் ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம்? ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக கூட கொடுப்பாங்க, ஏன்னா யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, காம்பினேஷன் வந்து பெஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ஸோ அந்த படத்தோட ஸ்டார்டிங் அப்போது தெரியும் என்ன ஸ்டேஜில் இருக்குன்றது. ஆனால் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இந்த டேரக்டர் கூட சூர்யா கொலாபரேட் பண்ணால் செமையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த டேரக்டர் உங்களோட ஐடியா ஒன்று இருக்கும்? லோகேஷ் கனகராஜ், ஏன்னா இது வரைக்கும் எல்லா டேரக்டர் கூடயும் பண்ணிட்டாரு. இந்த தடவை லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு ஃபுல் படம், ரோலக்ஸே ஃபுல் படம், ஃபுல் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுத்துருவார். ஸோ லோகேஷ் சார் வந்து இவரை வச்சு ஒரு படம், சூர்யா சாரை வச்சு ஒரு படம் பண்ணலான்ற ஒரு இதில் இருக்கிறோம். அவரை வச்சு பண்ணால் பங்கமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும்.